ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தங்க தமிழ் தளபதி என்ற ஷோ. பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தென்னிந்திய முன்னணி நடிகர்கள் அனைவரும் அவரை தங்கள் படத்தில் நடிக்க வைக்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் கண்ணன் இயக்கும் தமிழ் படத்தில் நடிகர் கார்த்தியுடன் ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க ராஷ்மிகா. அடுத்த மீண்டும் தமிழில் விஜய்க்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்க இருக்காங்க. அதற்கு அவருக்கு அதீத சம்பளம் பேசப்பட்டுள்ளது என்ற செய்தியும் ஒரு புறம் கசைந்து கொண்டிருக்கு. ராஷ்மிகா நடிக்க வந்த 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் தன்னுடைய சம்பளத்தை அதிகமாக உயர்த்தியிருக்காங்க. அவரது சம்பளம் கடுமையாக உயர்த்தப்பட்டது தயாரிப்பாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. வரிசையாக படங்கள் ஹிட் அடித்த நடிகர்கள் மட்டுமல்ல நடிகர்களும் சம்பளத்தை உயர்த்துவது வழக்கமாக நடப்பவைத்தான். விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா இணைந்து நடித்து பெரும் வரவேற்பு பெற்ற படம் கீதா கோவிந்தம். குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற இன்கேம் இன்கேம் பாடல் ரசிகர்களை கவர்ந்திருந்தது. தெலுங்கில் முன்னணி நடிகராகிவிட்ட விஜய் தேவரகொண்டா நோட்டா படத்தை தொடர்ந்து தமிழில் டியர் காம்ரேட் படம் மூலம் மறுபடியும் களமிறங்க இருக்காரு. இந்த பட விளம்பரம் நிகழ்ச்சிக்காக சென்னை வந்த அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது பேசிய அவர், தமிழ் படத்தில் நடிக்க நிறைய கதைகளை கேட்டேன். தமிழை முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் நேரடியான தமிழ் படத்தில் எப்படி நடிப்பது, நோட்டா படத்தில் நடிக்கும் போதே அடுத்த நாள் படப்பிடிப்பிற்கான வசனங்களை முதல் நாளே வாங்கி சென்று படித்து மனப்பாடம் செய்து கொள்வேன், சினிமாவில் நடிப்பதற்கே நேரம் போதவில்லை, தமிழில் மணிரத்னம் சங்கர் போன்ற இயக்குநர்களுடன் பணியாற்ற வேண்டும் என ஆசை இருக்கிறதென்னும், ஆனால் விஜய் சேதுபதியுடன் ஒரு படமாவது நடித்துவிட வேண்டும், அவர் நடித்த சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்த பின்னர் அவரது ரசிகனாகிவிட்டேன்னும் கூறியிருக்காரு. தமிழில் தொடர்ந்து நடிப்பதற்காக மிகவும் தீவிரமாக தமிழ் கற்று வருகிறேன் சொல்லிருக்காரு. விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இருவரும் இணைந்து மீண்டும் டியர் காம்ரேட் படத்துல ஜோடி சேர்ந்திருக்காங்க. இந்த படத்திற்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சிட்டு இருக்காரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல வெளியாக இருக்கு. இந்த படம் குறித்து ராஷ்மிகா மந்தனா பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காங்க. அப்போது தமிழில் பேசி அசத்த இருக்காங்க. ராஷ்மிகாவிடம் ஹீரோ குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறியதாவது, ரொம்ப நல்ல பையன் மற்றும் கடினமாக உழைக்கக்கூடியவரும், அவருடன் இணைந்து 2 படங்கள் நடித்து விட்டேன், நல்ல அனுபவத்தை தந்ததென்னும் அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்திற்காக மாநில அளவிலான கிரிக்கெட் பிளேயராக நடிக்கிறேன், அதற்காக 5 மாதங்களாக கிரிக்கெட் பயிற்சி எடுத்துக்கொண்டேனும், கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்பதால் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டேன் என தமிழில் பேசி அரங்கத்தை சந்தோஷத்தில் ஆழ்த்திருக்காங்க. ராஷ்மிகா இந்த படத்திற்காக பல பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் தளபதி 64 படத்தை பற்றி கேட்கப்பட்டு வருது. பிகில் படத்தை தொடர்ந்து மாநகரம், கைதி ஆகிய படங்களின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் அடுத்த படத்தில் விஜய் நடிக்கிறார். முற்றிலும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் இதுவரை நாம் பார்க்காத விஜய் இந்த படத்துல பார்ப்போம் என்று, விஜய் ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமையும் என்றும் இந்த படம் குறித்து செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. தளபதி 64 படத்தில் நடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. 2 ஹீரோயின்கள் கதையான இந்த படத்தில் நடிக்க இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருதாம். இருந்தாலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகல. இதற்கிடையே தனக்கு விஜயை மிகவும் பிடிக்கும் என ராஷ்மிகா ஒரு நேர்காணல கூறியதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தளபதி 64 பற்றி பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று, இந்த படத்தில் ராஷ்மிகா நடிக்கிறார் என்பது வைரலாக பேசப்படுது. இது குறித்து ஒரு பேட்டியில் ராஷ்மிகாவிடம் கேட்ட போது பார்க்கலாம் என்று கூறிவிட்டு மற்றபடி எதுவும் கூற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பின் விஜய்க்கு நடிப்பதை தாண்டி என்ன தகுதி உள்ளது என்று கேட்ட போது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செய்வது குறித்து பயிற்சி கொடுக்கும் திறமை உள்ளது என்று கூறியிருக்காங்க.